இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் அண்மை செய்தி. 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கமானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழா குறித்த நேரத்தில் நடைபெற்றது என விளக்கமானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் பட்டமளிப்பு விழா நடத்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கமானது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கமானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இந்த பட்டமளிப்பு விழா நடத்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கமானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இந்த பட்டமளிப்பு விழா நடத்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கமானது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன என ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 19 பல்கலைக்கழகங்களில் மொத்தம் 827,990 பட்டதாரிகள் பட்டங்களை பெற்று உள்ளனர் எனவும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விவரங்களை வழங்கியிருக்கிறது. 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கமானது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இந்த பட்டமளிப்பு விழா நடத்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 19 அரசு பல்கலைக்கழகங்களில் மொத்தம் 827,990 பட்டதாரிகள் பட்டங்களை பெற்று உள்ளனர் என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கமானது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நவம்பர் 20 நடத்த திட்டமிட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது. 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் பட்டமளிப்பு விழா நடத்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 827,990 பட்டதாரிகள் பட்டங்களை பெற்று உள்ளனர் என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நவம்பர் 20 நடைபெற்ற திட்டமிட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன எனவும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கமானது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்களை அக்டோபர் 1 நிகழ்த்த இருப்பது இதுவே முதல் முறை எனவும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டு இருக்கிறது. 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் பட்டமளிப்பு விழா நடத்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு இருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 19 அரசு பல்கலைக்கழகங்களில் மொத்தம் 827,990 பட்டதாரிகள் பட்டங்களை பெற்று உள்ளனர் எனவும்
ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக அந்த பட்டமளிப்பு விழாவானது நவம்பர் 20ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து செய்தியானது வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான இந்த பட்டமளிப்பு விழாக்களை அக்டோபர் மாதம் இறுதிக்குள் நிகழ்த்தி இருப்பது இதுவே முதல் முறை எனவும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டு இருக்கிறது. 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கமானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மாணவர்களின் நலன், பல்கலைக்கழகங்களின் கல்வி திறனை மேம்படுத்த குறித்த நேரத்தில் பட்டமளிப்பு விழாவை ஆளுநர் நடத்தினார் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. 19 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டன என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது. Festival season க்கு blockbuster வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.